எல்லாருக்கும் வணக்கங்க. மதுரைன்னு பார்த்தாலே நான்கு கோபுரம் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலுங்க. அது மட்டுமா, அழகர் ஆத்துல இறங்குற அழகருக்கே ஐயோ அழகோ அழகுங்க. வேளாங்கண்ணி கோயிலுக்கு அப்புறம் நம்ம தென்மேரி சர்ச்சு தாங்க. ஆகா, என்னைக்குமே தண்ணி வத்தாம இருக்கிற தெப்பக்குளம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம மாரியம்மன் கோயில் தாங்க. ஆகா, வெளிநாட்டு பயணிகள் விரும்புற மிகப்பெரிய இடமான திருமலை நாயக்கர் மகாலும் நம்ம மதுரையில தாங்க இருக்கு. நம்ம காந்தியோட பெருமையை விளக்குற காந்தி மியூசியமும் நம்ம மதுரையில தாங்க இருக்கு. இப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் நுழைவாயிலே நம்ம மதுரை மாட்டுத்தாவணி தாங்க. அது மட்டுமா, கோடை காலத்துல எல்லாரும் விரும்புற ஜிகிர் ஜந்தாவும் நம்ம மதுரையில தாங்க ஃபேமஸ். ஆகா, என்ன சுவைங்க, வாசம்னு பார்த்தாலே நம்ம மதுரை மல்லி தாங்க. என்ன ஒரு வாசம், இவ்வளவு பாக்குறமே, என்னைக்காவது நம்ம கல்வியை பத்தி யோசிச்சிருக்கோமா? அந்த கல்விக்காக தோற்றுவிக்கப்பட்டது தாங்க நம்ம டொன்போஸ்கோ மேல்நிலை பள்ளி. இது எங்கங்க இருக்கு பாக்கணும், நம்ம சூர்யா நகர்ல தாங்க இருக்கு. என்னடா திடீர்னு ரோட்டை காட்டுறாங்களேன்னு பாக்குறீங்களா? இது ஒரு சஸ்பென்ஸ்ங்க. நீங்க எங்களோட கூட வாங்கல, நாங்க இப்ப எதுக்காக ரோட்டை காட்டுறோம், நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் காட்டுறேன். இப்போ நம்ம எங்கே வந்துட்டு இருக்கோம் தெரியுமா? கல்வியின் சிறப்பிடமாய், ஞானத்தின் சிறப்பிடமாய் விளங்கும் டொன் போஸ்கோ மேல்நிலை பள்ளிக்குள்ளே வந்துட்டு இருக்கோங்க. பள்ளி பேரவை இல்லாமல் எங்கள் பள்ளிக்கூடம் தூங்குறதே மிகவும் கஷ்டங்க. கடவுள் தானேங்க எப்பவுமே முதல்ல. கடவுளை வழிபட்டா தானுங்க நம்ம நினைச்ச காரியம் கண்டிப்பா நிறைவேறும். ஆக எல்லா மாணவர்களையும் கடவுளை வழிபடுறதுக்காக கீழே இறக்கி முதல்ல கடவுளை வழிபடுங்கன்னு சொல்றது தான் எங்க ஸ்கூலோட பாலிசி. அது மட்டுமா, எங்க ஸ்கூல்ல ஒரு மூணு எழுத்துல ஒரு குறிக்கோள் இருக்குங்க, LSA அப்படின்னு. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லேர்ன் ஜாய்ஃபுல்லி, ஸ்டடி சீரியஸ்லி, அட்டைன் பிரிண்டம் ரிசல்ட். இதாங்க எங்க ஸ்கூலோட குறிக்கோள். இப்படிதாங்க எங்க ஒவ்வொரு மாணவர்களும் கல்வி கற்றுக்கிட்டு இருக்காங்க. மாணவர்களுக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்தா மட்டும் பத்தாது இல்லைங்க. எங்க ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, மாணவனுக்கு ஒரு மாணவனை எப்படி சொல்லித்தரா அப்படின்ட்டு பாப்பாங்க. அது என்ன செகண்டு, இருங்க பாப்போம். எங்க ஸ்கூல்ல மாணவர்கள் எப்படி வர்றாங்க, எதுல வர்றாங்க அப்படின்ற ஒவ்வொன்னையுமே கவனிச்சுட்டு வர்றாங்க. இவரு தாங்க எங்க ஸ்கூல்ல உள்ள பெஸ்ட் வாட்ச்மேன். படிப்பிலும் சிறந்தது என் பள்ளி, விளையாட்டிலும் சிறந்தது என் பள்ளி தானுங்க. மாணவர்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னா உடனே போவாங்க எங்க கேன்டீனுக்கு. இன்டர்வல் நேரத்துல கூட எங்க மாணவர்கள் பிரதரால கவனிக்கப்பட்டு வர்றாங்க. அவர்கள்ட்ட மிகவும் நண்பர்களை போல பேசுறவர்னா எங்க பிரதர் தாங்க. மாணவர்களுக்கு சமுதாய நலன்லையும் ஒரு ஆக்கம் கொடுக்கணுங்க. அதனாலதான் மாணவர்களை வேப்பமுத்து பறக்கி அந்த வேப்பமுத்து மூலியமா வர்ற காசு மூலியமா ஒரு சிலருக்கு உதவலாம், அப்படி இல்லைன்னா பள்ளிக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் அப்படின்ட்டு மாணவர்களை ஃப்ரீ பீரியட்ல மாணவர்கள் சேர்த்து வச்ச வேப்பமுத்து தாங்க இது. அவர்களுடைய உழைப்பை இது மூலியமா பார்க்க முடியும். மரத்தை வெற்ற இந்த காலத்துல எங்களால முடிஞ்சும் நாங்க கொஞ்சமாவது மரத்தை வளர்ப்போம் அப்படின்ட்டு எங்க பள்ளி மாணவர்கள் தங்களால முடிஞ்ச அளவுக்கு மரங்களையோ அல்லது செடிகளையோ ஒண்டி அதை பராமரிச்சுட்டு வராங்கங்க. இதுதாங்க எங்க பள்ளியோட பசுமை படம். ஆகா, பாக்குறதுக்கே எவ்வளவு அருமையா இருக்கு. எங்க பள்ளியை பசுமையா மாத்துவோம் சொல்லிட்டு கடுமையா உழைத்து கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டிலும் சிறந்து விளங்குறது எங்க பள்ளி தாங்க. இவரை பாக்குறீங்களே, இவர் வேற யாரும் இல்ல, இவர் எங்க தலைமை ஆசிரியர். பிடி சார் மட்டும் கத்துக் கொடுக்க கூடாது, நானும் கத்துக் கொடுப்பேன் அப்படின்ட்டு எவ்வளவு அருமையா கத்துக் கொடுக்கிறாரு பாருங்க. மேல்நிலை பள்ளிங்க. இப்படி இருந்தனா ஏன் இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி
இப்படி இருந்த என் பள்ளி எவ்வளவு அருமையாக இவ்வளவு அழகாக மாறி இருக்குன்னு பாருங்களேன். இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க, எங்களுடைய பிரதர் தாங்க. இவர் தான் எங்க பிடி சார். மாணவர்களும் பாஸ்கெட் பால்ல மிக ஈடுபாடோடு செயல்படுறது எங்க பள்ளிக்குள்ள பாக்கலாங்க. இவர் தான் எங்க ஃபுட்பால் கேப்டன். இவர் தான் எங்க ஃபுட்பாலுடைய பயிற்சியாளர். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன்.